நண்பா நண்பிகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு லிரிக்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நம்ம கேப்கட் ஆப்பை யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது முழுக்க முழுக்க கேப்கட் ஆப்பில் தான் பண்ணுது. ஸோ ரொம்பவே ஈஸி தான். 10 நிமிஷம் வீடியோங்கிறதுனால பயந்துட்டு எல்லாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ரொம்ப ஈஸியான ஒரு வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் எப்படி பண்ணலான்னு கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே சிம்பிளுங்கிறதுனால நான் வந்து கேப்கட் ஆப்பில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அரைட்மோசர்லேயும் இது பண்ணலாம். ஸோ அரைட்மோசரில் வேணாம், இதில் கேப்கட்டில் பண்ணுவோமேனு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உங்கள் மொபைலில் உள்ள கேப்கட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் நியூ ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த வீடியோ சாங்கை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடித்தமான லைனை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய பிடித்தமான லைன் வந்து எங்கே வருதோ நாங்கள் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு 30 செகண்டுக்கு மேலே தான் என்னோடய லைன் வருது. ஸோ அங்கே வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி தான் அதில் கட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ அங்கே வச்சுட்டு ஸ்ப்ளிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டே, கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு மற்றதை நம்ம டெல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா நண்பா? ஸோ இந்தமாதிரி டெல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கீழே. ஸோ அந்த ஃபார்மெட்டில் போய்ட்டு நம்மளோட சைஸை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து 16:9 இருக்குது. ஸோ நம்ம வந்து 1:1 இல்லை 4:3 இதில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து 1:1 வந்து கொடுத்து நான் வந்து எடிட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து 1:1 வந்து நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, மேலே டிஸ்பிளே இருக்கும். ஸோ அதில் வீடியோ சாங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஸ்பிளேயில் கையை வச்சு நீங்கள் கொஞ்சம் பெருசு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகிடும். ஓகேவா நண்பா? ஸோ இந்தமாரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எஃபெக்ட் பக்கத்தில் இருக்கும். ஸோ 4வது கீழேருந்து 4வதுல இருக்குது. ஸோ அந்த ஃபில்டரை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோன்னு நான் வந்து ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி 30 செகண்ட் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணி வச்சுட்டு வீடியோ சாங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் ஆனிடும். ஸோ ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, BW சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். BW அதில் வந்து BW1 இருக்கும். ஸோ அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ராட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ரை வந்து நீங்கள் வந்து ஒரு 80க்கு வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு 80 செட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரியே கிரே கலர் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த கிரே கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்து ஓவர்லேலாம் கொடுக்கணும். ஸோ டெஸ்ட் அனிமேஷன் கொடுக்கணும். ஸோ ஓவர்லே கொடுக்கறதுக்கு முன்னாடி டெஸ்ட் அனிமேஷன் கொடுக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்தமாதிரி 80% நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபில்டருக்கு. ஸோ ஃபில்டரில் 80% செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் அனிமேஷன் கொடுக்கலாம். ஸோ டெஸ்ட் அனிமேஷன் வந்து ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு டெஸ்ட் அனிமேஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டெஸ்ட்னு இருக்கும். ஸோ அதில் ஆட் டெஸ்ட்டு கொடுங்க. ஸோ ஆட் டெஸ்ட்டில் வந்து எண்டர் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் தான் நம்ம லிரிக்ஸை வந்து அடிக்கணும். ஸோ லிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் கூகுள் க்ரோம்லேருந்து காப்பி பண்ணிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடிச்சிக்கலாம். ஸோ எனக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ எனக்கு வந்து தெரியும், அதனால் அந்த லிரிக்ஸை வந்து நான் அடிச்சிக்கிட்டேன். ஸோ நீங்கள் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூகுள் ப்ரோமில் போய் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எஃபெக்ட்னு சொல்லுவோம். இந்த எஃபெக்ட்டில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபாண்ட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ ஸ்டைலில் போய்ட்டு கொஞ்சம் போல்டான ஃபாண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ அதில் டிஃபால்ட்டாக ஃபாண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே நண்பா? ஸோ இந்தமாரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு கலர் கிரேடியன்ட் கொண்டு வரணும்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் நிறையா கலர் இருக்குது. ஸோ நான் எனக்கு பிடிச்ச கலரை தான் நான் செலக்ட் பண்ணேன். ஸோ கீழே வந்தீங்கன்னா எல்லா கலரும் சேர்ந்தமாரி ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நான் இந்த கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே நீங்கள் வந்து ஸ்கொய்ப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, டெஸ்ட்டை வந்து லாஸ்ட் வரைக்கும் மூவ் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்ட்டோட லாஸ்ட் எண்டை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி மூவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு வந்து கேப்கட்னு சொல்லிட்டு வருது. ஸோ அந்த கேப்கட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாங்கை ப்ளே பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ சாங்கை ப்ளே பண்ணி பாருங்கள். சாங்கோட ஃபஸ்ட் லிரிக்ஸ் எங்கே முடியுது அங்கே வச்சுட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. சாங்கோட செகண்ட் லிரிக்ஸ் எங்கே வருதோ வச்சுக்கிட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட் லிரிக்ஸ் இங்கே வருது. ஸோ ஸ்ப்ளிட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பியும் சாங்கை ப்ளே பண்ணி பார்க்குறேன். சாங்கோட செகண்ட் லிரிக்ஸ் இங்கே முடியுது, ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ திருப்பியும் சாங்கை ப்ளே பண்ணி பார்க்குறேன். சாங்கோட தேர்ட் லிரிக்ஸ் எங்கே வருது ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்தமாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அடுத்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஆட் டெஸ்ட் போங்க. ஸோ ஆட் டெஸ்ட்டு போயிட்டு அடுத்த லிரிக்ஸ் அதில் என்ன வருமோ அதை கொடுத்து நீங்கள் வந்து
லிரிக்ஸ் அடிச்சுக்க வேண்டியதான். ஸோ லிரிக்ஸ் தெரிஞ்சால் அடிச்சுக்கோங்க, இல்லைன்னா கூகுள் குரோம்லேருந்து காப்பி பண்ணிட்டு வந்து அடுத்தடுத்த இதில் கட் பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்தமாதிரி ஆர்டிஸ்ட்டில் போய்ட்டு அடுத்தடுத்த லிரிக்ஸை வந்து நம்ம கொடுத்துக்கணும். ஸோ இது வந்து சாதாரணமாக பேசிக்காக தெரியும் எல்லாருக்குமே. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வழக்கம் போல நான் சொல்கிறேன். ஸோ ஓகே நண்பா, ஸோ இந்தமாரி கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் அனிமேஷன் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். லிரிக்ஸை தொடுங்க. ஸோ லிரிக்ஸ் தொட்டு எஃபெக்ட் போங்க, எஃபெக்ட் போய்ட்டு பப்பிள் இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன், லூப்புன்னு சொல்லிட்டு மூணு இருக்கும். ஸோ அதில் இன் அனிமேஷனில் வந்து நான் சொல்கிற அனிமேஷன் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ ஸ்க்வைப் பண்ணிட்டே வாங்க, கீழே ஸ்க்வைப் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா சீக்வஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயே டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சீக்வஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் பாயிண்ட்ரு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ளூ கலர் பாயிண்ட்ரு வந்து நம்ம செகண்ட் காமிக்கும். ஸோ அதில் வந்து கீழே வந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்துடணும். ஸோ அதில் முன்னாடி கொண்டு வந்து நம்ம வந்து இன் அனிமேஷன் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் முன்னாடி கொண்டு வந்துட்டு 0.1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த 0.1 செகண்ட் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த அனிமேஷன் கிடைக்கும். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அவுட் அனிமேஷன் வந்து நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நான் கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது, ஃபால்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை கொடுத்துட்டு லாஸ்ட்டு வந்து 0.4 செகண்ட் இல்லைனா 2 செகண்டில் வந்து செட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த அனிமேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் திருப்பி எஃபெக்ட் ஆன் பண்ணுங்கள், அந்த அனிமேஷன் ஆன் பண்ணுங்கள். இன் அனிமேஷனில் மட்டும் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவுட் அனிமேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அவுட் அனிமேஷன் போங்க. ஸோ அவுட் அனிமேஷனில் வந்து இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக எக்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்பிளான்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்பிளான்ட் வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2 செகண்ட் கொடுத்துக்கணும். ஓகே நண்பா? ஸோ 0.2 செகண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்தமாரி மாற்றி மாற்றி எஃபெக்டை கிளிக் பண்ணிட்டு அனிமேஷனில் போயிட்டு சீக்வன்ஸ் கொடுத்துக்கோங்க. சீக்வன்ஸில் வந்து 0.1 பர்சன்டேஜ் கொடுக்கணும், செகண்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ வந்து அவுட்டில் வந்து எக்ஸ்பிளான் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா டிஃபால்ட் அது ஃபால்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்ல, ஸோ அது கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்தமாரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கோங்க நண்பா. ஸோ இவ்வளோதான் அனிமேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அலைட் மோஷனில் பண்ணால் கொஞ்சம் ப்ரீசெட், இந்த ப்ரீசெட் இல்லை, இருந்தாலும் இதில் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதில் பண்ண. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தமாரி மாற்றி மாற்றி எல்லாருக்கும் நீங்கள் வந்து அனிமேஷன் கொடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சீக்வன்ஸ் கொடுக்குறோம்னா ஒரு இதில் வந்து அந்த ஃபால்ட் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவாக கொடுத்துட்ருக்கணும். இல்லைன்னா ஃபால்ட் டெஸ்ட் கொடுக்காம நம்ம வந்து அந்த எக்ஸ்பிளான்ட்டை கொடுக்கணும். ஸோ இந்தமாரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் வந்து ப்ரிவியூவில் பார்த்தமாரி நீங்கள் அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி நல்லாயிருக்கும். ஓகே நண்பா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் மேட்டருக்கு வரலாம். ஸோ ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் வாங்க, பேக்கை கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஓவர்லே கிளிக் பண்ணுங்கள். ஓவர்லே கிளிக் பண்ணோம்னா ஆடு ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து. ஸோ அந்த ஆடு ஓவர்லேயில் ஆல்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆல்பமில் வந்தோம்னா நான் ஒரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஓவர்லே வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடுங்க. ஸோ கொண்டு போய்ட்டு மேலே வந்து அந்த பிளாக் ஸ்க்ரீனாட்டம் இருக்கும், அந்த பிளாக் ஸ்க்ரீனை வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து டிஸ்பிளேயில் வந்து செட் பண்ணணும். ஸோ அந்த ஓவர்லேவே கிளிக் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க. ஸோ முன்னாடி கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த ஓவர்லேவே கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாக்ஸ் ஆட்டம் வந்துடும். ஸோ கையை வச்சு டிஸ்பிளேல வந்து பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி பெருசு பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோன்னா கீழே கொடுத்துருப்பாங்க ஸ்ப்ளிட்டோ ஸ்ப்ளீஸோ அதை கொடுத்துருப்பாங்க, அந்த எஸ்ல ஆரம்பிக்குது பாருங்கள், வால்யூம் இருக்கு இல்லையா. ஸோ வால்யூமுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துங்க, ஸ்ப்ளைஸ்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்ப்ளைஸை கிளிக் பண்ணிட்டு அந்த ஓவர்லே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவர்லே வந்து அட்டாச்மெண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், ஒரு மாதிரியான கலர் கிரேடியண்ட்டோடு இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா, மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த டியூட்டோரியல் வந்து சொல்லிக் கொடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே போய்ட்டு ஸ்டிக்கருங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நம்மளோட வாட்டர் மார்க் எடுத்துக்கலாம். ஸோ வாட்டர் மார்க் வந்து எப்படி ஆட் பண்ணுறது சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கேலரிக்குள்ளே போய்ட்டு வாட்டர் மார்க் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வாட்டர் மார்க் எடுத்து நான் வந்து அங்கே வந்து கார்னரில் வச்சுருவேன். ஸோ ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைட் கார்னரில் வச்சு நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியலன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது புரியலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஈகிள் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். ஸோ இதுக்கப்புறம் இந்த 1080p வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா நண்பா? ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஈஸியான கண்டென்ட்டை கொண்டு வரலாம். ஸோ பாய் பாய்.